திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஆன்லைன் ரம்மி ஆப். ஆன்லைன் ரம்மி ஆப்பில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீ டைமில் விளையாடி ஏர்ன் பண்ணுற மணியை ஈஸியாக பேடிஎம் மூலியமாக எடுத்துக்கலாம். இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டீங்களா? லிங்க் இல்லையா? இருக்காது, ஏன்னா இந்த வீடியோவை யாரும் ஸ்பான்சர் பண்ணல. இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு யூடியூப்பில் தேடிட்டு இருந்தப்போ எல்லா வீடியோவும் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதனால் நானும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இந்த வீடியோவில் என்ன கருமத்தை போட போகிறேன்னு கேட்குற எல்லா லவ்லோ கப்பல்ஸ்க்கும், கண்டென்ட்டுக்காக யூடியூப்பை தேடி இருந்தப்ப திடீர்னு ஒரு பெண் குரல், யாருன்னு பார்த்தா நம்ம ஜெசி. சொல்லுங்க ஜெசின்னொன்னே பட்டுனவங்க. They all want good content. ஏன் இதே ஒரு கண்டென்ட்டாக போட போகிறான்னு ஸ்டார்ட் பண்ண வீடியோ தான் டீச்சர் ரிவ்யூ ஆஃப் கார்த்திக் டைல்ஸ். இது டீச்சர் முழுக்க ஜெசி பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு சம்மரைஸ் பண்ணி பார்த்தா யாருக்கும் அட்வைஸையும் மோட்டிவேஷனும் கொடுக்குறாங்க. யாருக்கு இந்த அட்வைஸ் அண்ட் மோட்டிவேஷன் யோசிச்சு பார்த்தப்ப எனக்கு மூணு பேர் தோணுது. ஒன்று கார்த்திக், இன்னொன்று லாக்டவுனில் இருக்க நம்ம, மூணாவது சினிமா கேரியர் நினச்சி ஜிவிஎம்ஏ ஜிவிஎம்க்கு அட்வைஸ் பண்ணிக்கிறார்னு நினைக்கிறேன். பொதுவாக படம் எப்படின்னு பசங்கிட்ட கேட்டால் படம் போகிற வேகமே தெரிலன்னு சொல்லுவாங்க. அது இந்த படத்துக்கு 100% பொருந்தும். ஏன்னா படத்தோட மொத்த லென்த்தே 40 செகண்ட் தான். முன்னாடி இருக்க அடையும் பின்னாடி இருக்க அடையும் கட் பண்ணால் மொத்த வீடியோ லென்த் 25 செகண்ட். வீடியோவை கிளிக் பண்ணதும் உசாராக பார்க்கலன்னா வீடியோ எது ஆட் எதுன்னு தெரியாது. அப்புறம் கார்த்தியை பார்க்கல, திருசா கேட்கல அப்படின்னு சொன்னால் அது கம்பெனி பொறுப்பாகும். வீடியோவை பார்த்துட்டு விடிவி ஃபேன்ஸ் ஒருத்தன் வந்து சொன்னால் இது விடிவியோட ப்ரீக்வல்னு, இன்னொருத்தன் வந்து சொன்னால் இது விடிவியோட சீக்வல்னு. இதை பார்த்த நம்ம சிந்து சமூக சிறுமூலைக்கு தோணுனதெல்லாம் ஒரே விஷயந்தான், கல்யாணம் கம்ப்ளீட்டான ஜெசிக்கு ஏன் கார்த்திக் திரும்ப கால் பண்ணும்? இது காஜி காவியமா காதல் ஓவியமாங்கிறத ஜிவிஎம் தான் டிசைட் பண்ணும். ஏன்டா வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து நான்வெஜ்ஜாக பேசுகிறே, உன காதல்னா என்ன தெரியுமா, காதலோட மகத்துவம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்குற கிரிஞ்சி கண்டென்ட்டுக்கெலாம் நான் சொல்கிற ஒரே விஷயம், காமம் இல்லா காதல் காதல் இல்லை. தேங்க்ஸ் நாமுத்துக்குமார் சார். பொதுவாக தமிழ் நடிகர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது, வயசுக்கு தகுந்த கேரக்டராக பண்ணுறதே இல்லைன்னு. அதை இந்த படத்துலையும் சரி போன படத்துலையும் சரி திரிஷா பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. 27 வயசில் காதல்களை சுற்ற விட்டாங்க, 37 வயசில் கணவர்களை சுற்ற விட்டுருக்காங்க. டேய் மூவி ரிவ்யூன்னு சொல்லிதுனடா வீடியோக்குள்ளே வந்த மூவியை ரிவ்யூ பண்ணித்தோடா சனியனே அப்படிங்கிறீங்களா? சாரி, இந்த மூவியை என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. ஏண்டா பாடுன்னு நீங்கள் கேட்குறது எல்லாம் எனக்கு கேட்குது, ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் படம் பார்த்தா புரியாது. சாரி, எது மோடி பேசிட்டாரா? லாக்டவுன் 4.0? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லாக்டவுன் 4.0க்கு ரெடி ஆகிறேன். பை.